ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மூணு டாபிக் பற்றி பார்க்க போயிடும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஷிவினுக்கு ஏன் திடீர்னு ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கிருடு கிருடுன்னு ஏறுது, அவங்களுக்கு திடீர்னு வந்து பிஆர் இறங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன காரணம் அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஷிவின் திருப்பியும் எல்லை மீறி கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு சைடு வந்து மணி எல்லை மீறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து விக்ரமன் உடைய லவ் ஸ்டோரி அப்படிங்கிறத ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதையை வந்து சொல்கிறாரு. ஸோ அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அசீம் உடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி எப்படி இருந்துச்சு நேத்தோட அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் இவ்வளோ டாபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷிவினுக்கு எப்படி மூன்றாவது இடம் வந்துச்சு, திடீர்னு ஓட்டிங்கில் ஏன் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிறத கம்பேர் பண்ணும் பொழுது அசீம் விக்ரமனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக இந்த கேமை ஆடினது அப்படிங்கிறது வந்து ஷிவன் கணேசன் தான். இது நம்மளே சொல்லியிருக்கோம், டாப் ஃபைவ்குள்ளே கண்டிப்பாக அவங்க வந்து வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் திடீர்னு ஓட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது காரணம் வந்து என்ன அப்படின்னா, அவங்களுடைய ப்ளே ப்ளஸ் வந்து அவங்களுடைய கம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்து வராங்க அவங்க. ஸோ இப்போ தான் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்த்தாலே தெரியும் நிறையா பேர் வந்து ஷிவினுடைய ஃபோட்டோ போட்டு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் உள்ளே போய் பார்த்தேன், அது எதுவும் எனக்கு தெரிஞ்சு பாட்ஸ் மாதிரி தெரியல. பாட்ஸ் தான் அக்டோபர் மேலே தான் வந்து கிரியேட் பண்ணுறவங்கலாம் பாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா அந்தந்த சீசனுக்கு வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி விட்டு அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு அது ஜெனியூனாக தான் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து அவங்களை பிடிச்சி போய் வந்து ஓட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஏன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தெரியல, சரிங்களா. மூன்றாம் இடத்தில் திடீர்னு சிவின் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ஸு. ஸோ அதே படிப்படியாக முன்னேறி டைட்டில் கொடுத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தெரியல, மேபி காமனர் அப்படின்ற அந்த கேட்டகரியில் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் இவங்க ஓட்ஸை வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அவங்கள காப்பாற்ற பண்ணுறாங்க. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது தான், நம்ம திடீர்னு சிவன் கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மனநிலைக்கு வந்து வந்துட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே புரியுது. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். அசீம் விக்ரமன்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அஃபீஷியலாக அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து போட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு இதாக அதை பற்றி நம்ம அடுத்து டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா. அடுத்து இந்த ஷிவின் திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்து டப்பா அப்படின்ற மாதிரி அசீம் வந்து இப்போ பேசியிருக்காங்க, காலி டப்பான்னு சொல்லிட்டு கதிரை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தையோட வரைமுறை அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து ஏறிக்கிட்டே போகுது. அசீம் பண்ணால் ரெட் கார்டு அப்படி இப்படிம்பாங்க, இவங்களுக்குலாம் ஒரு பால் கால் கூட கொடுக்க மாட்டாங்க உள்ள அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. அதே மாதிரி மணிகண்டன் தேவையில்லாமல் விக்ரமனை வந்து பார்த்தீங்கன்னா டப்பா சைக்கோ டோப்பா சைக்கோ சைக்கோ சார் அப்படின்ற மாதிரி வந்து பேசி பேசி இப்போ எல்லாருமே வந்து சைக்கோன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்மத்தை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து கர்மா தான், வேறு எதுவும் இல்லை. உள்ளே உட்காந்து வெளியே மக்குமணி க்ளவுன் அசீமு அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருந்தீங்கல்ல, எல்லா டேக்லையும் பாருங்கள், அதை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த விக்ரமன் ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்கள், விக்ரமனுடைய பேரை கெடுக்கிறதே அவங்க தான். அவங்களுக்கு ஒரு சரியான ஆப் இன்னைக்கு ஃபுல்லாக மணிகண்டன் தப்பு தான் அவன் சொன்னது. இருந்தாலும் இந்த மாதிரி ஈத்தனைங்களுக்கு வெளியே இருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி ஃபேன்ஸுங்கிற பேரில் விக்ரமனை அசிங்கப்படுத்தக்கூடிய சில பேர், சரிங்களா, அவங்கெல்லாம் வந்து போட்டு போட்டு காமிச்சாங்களா இப்போ பாருங்கள், அதுவே திருப்பி ரிவர்ட் அடிக்குது. கர்மா இசை பூமரங் நம்புறீங்களா இல்லையா, பூமரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஆ இப்போ பாருங்கள் அழகாக பேர் வச்சிட்டாங்க, சைக்கோ செங்கல் சைக்கோ டோப்பா சைக்கோ அப்படின்ற மாதிரி 1008 பேர் வந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் தேவையா? அடுத்து விக்ரமனுடைய லவ் ஸ்டோரி ரொம்ப யதார்த்தமாக அழகாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த காதல் கதையை வந்து சொல்கிறாரு. நாங்களாம் அந்த இதில் வந்து அப்படியே அந்த அது என்னது குளோப் எர்த்தை அப்படியே உருட்டி, குளோபு தான் அதை அப்படியே உருட்டி இதே முரளி வைப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. அப்போ அவங்க இல்லையா அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அசீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நேற்று இருந்ததோட அந்த ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் கிட்ட வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. பட் இன்றைக்கி ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் போகுது. டான்ஸு தவிர வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து தகவல் சொல்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். குட் பை.